ஆதன் தமிழர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்மளோட இணைப்பில் இருந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் சட்டமன்ற உறுப்பினர் காங்கிரஸ் கட்சியின் மூத்த ஆளுமை மரியாதைக்குரிய திருமதி ஜயதரண அவர்கள். மேடம் வணக்கம். வணக்கம். ஆதன் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். மேம் மகிழ்ச்சி. சமீபத்தில் இப்போது ரொம்ப வைரலா ஒரு வீடியோ பரவிக்கிட்டு நீங்க பார்த்துருப்பீங்க, உங்களுடைய கவனத்துக்கு வந்திருக்கும். ராகுல் காந்தியும் பிரியங்கா காந்தியும் கார்ல வந்து ஹத்ராஸ் பகுதிக்கு போயிருக்கிறாங்க. அந்த நேரத்தில் போலீஸாரால் தடுத்து நிறுத்தப்பட்டிருக்கிறாங்க. இருந்தாலும் தன்னை போலீஸார் கீழே தள்ளி லத்தியால அடிச்சிருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு பகிரங்கமான குற்றச்சாட்டு முன் வச்சிருக்கிறாரு. அந்த வீடியோஸ் நீங்க பாத்தீங்களா, உங்களுடைய மனநிலை என்ன? அதாவது அதுதான் இப்ப வந்து இந்த நாட்டுல வந்து அராஜகம் தலை விரித்து ஆடிக்கொண்டிருக்கிறது அப்படிங்கிறதுக்கு இதை விட ஒரு பெரிய உதாரணம் நம்ம சொல்லவே முடியாது. முதலாவது நீங்க பாத்தீங்கன்னா பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் எந்த அளவுக்கு அதிகரிச்சுக்கிறது நம்ம பார்க்கணும். அடுத்தபடியா நீங்க இந்த குற்றங்கள் பாலியல் வன்கொடுமைகளுக்கு இந்த மத்தியில் இருக்கும் பாஜக அரசும் யூபியில் இருக்கும் யோகி ஆதித்யநாத் அரசும் எந்த அளவுக்கு துணை போகிறது, அதை மறைப்பதற்கு துணிந்து எந்த அளவுக்கு மறைக்கிறார்கள் என்பதை தான் நாம இதுல குறிப்பா வந்து பார்க்க வேண்டிய ஒன்று. எங்கள் தலைவர் ராகுல் காந்தி அவர்களை சகோதரி பிரியங்கா காந்தி அவர்கள் இவங்க இருவருமே அந்த பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்ட மனிஷாவை அவருடைய உடலை கூட அவங்க குடும்பத்திடம் ஒப்படைக்காமல் மிகவும் கொடூரமான முறையில் அந்த உடலை அவசர அவசரமாக எரித்திருக்கிறார்கள். இதன் பின்னணியில் என்ன ஆதாரத்தை இவங்க மறைக்க நினைக்கிறார்கள் அப்படிங்கறது மிக பெரிய. நீங்க சொல்றத பார்த்தா அரசாங்கமே வந்து அதுக்கு துணை போறது அப்படின்னு சொல்ல வரீங்களா நீங்க? ஆமா, இதுல என்ன அந்த அந்த பெண் அந்த பெண்ணுடைய உடலை வந்து குடும்பத்தாரிடம் ஒப்படைக்காமல் அவசர அவசரம் இன்னைக்கு கொரோனா வந்த உடலை கூட போய் கொஞ்சம் அந்த தீவிரம் குறைய குடும்பத்தாரிடம் ஒப்படைத்து ஹெல்த் டிபார்ட்மெண்ட் உதவியோட இன்னைக்கு அடக்கம் செய்வதும் எரிப்பதும் இன்னைக்கு நடைபெற்றுட்டு இருக்கு. அதுவே வந்து நடைமுறைகளிலே மாறிக்கொண்டிருக்கிற சூழ்நிலையில பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்ட அந்த பெண்ணுடைய உடலை அவசர அவசரமாக ஒரு கிரைம் ஒரு கொடுமையான ஒரு கிரைம் நடந்திருக்கக்கூடிய அந்த உடலை வந்து அவர் குடும்பத்தாரிடம் ஒப்படைக்காது ஏங்கிற கேள்வி எழுது. அடுத்தது பாத்தீங்கன்னா அந்த தூக்கு தண்டனை கைதிகள் கூட அவர்களுடைய உடலை தூக்கு தண்டனை நிறைவேற்றிய பிறகு அந்த உடலை அந்த குடும்பத்தாரிடம் தான் ஒப்படைக்கிறாங்க. அந்த மாதிரி பல்வேறு சட்டத்தின் அடிப்படையிலான பல்வேறு உதாரணங்கள் இன்னைக்கு வந்து அடிப்படையாவே அந்த இளம் பெண்ணின் உடலை குடும்பத்தாரிடம் ஏன் ஒப்படைக்கிறது. முக்கியமான கேள்விகளை முன் வச்சிருக்கீங்க, அதுல யாருக்கும் மாற்று கருத்து இல்ல. ஆனா தொற்று நோய் காலத்துல தொற்று அரசுக்கு என்ன பிரச்சனை இல்ல? தொற்று நோய் காலத்துல அந்த உடல்ல வந்து தொற்று நோய் இருக்குன்னு உறுதி செய்யப்பட்டுச்சா? இல்ல அது வந்து இல்ல அது வந்து ரொம்ப முக்கியமான கேள்வி நீங்க கேட்டிருக்கீங்க. ஆனாலும் இந்த நேரத்துல திரு ராகுல் காந்தி அவர்கள் தொற்று நோய் காலத்துல வந்து இது போல ஒரு கூட்டமாக சென்று பார்த்திருக்கிறாரு. தொற்று நோய் தடுப்பு சட்டத்தின் கீழாகத்தான் ராகுல் காந்தியை கைது பண்ணிருக்கிறோம் அப்படின்னு போலீசார் தரப்புல விளக்கம் கொடுத்திருக்கிறாங்க. இதுக்கு உங்களுடைய பதில் என்ன? அதாவது தொற்று நோய் காலத்துல எவ்வளவு அராஜகம் நடக்கலாமா? தட்டி கேட்க ஆளே இருக்க கூடாதா? தட்டி கேட்க வந்தாங்கன்னா அவங்கள உடனடியா கைது செய்வது மட்டும் இல்ல, கீழே தள்ளி அவங்கள ரொம்ப கொடுமைப்படுத்தி கஷ்டப்படுத்தி உடல் ரீதியான துன்புறுத்தல கொடுத்து லட்சிச்சார் செய்து இது மாதிரி வந்து செய்யறதுங்கிறது சாதாரணமா சாமானிய மக்களையே அந்த மாதிரி துன்புறுத்தக்கூடாது, ஜனநாயகத்தை மீறக்கூடாதுன்னு கேட்டுக்கொண்டிருக்கிற இந்த காலகட்டத்துல எதிர்கட்சிகள் எதிர்கட்சி தலைவர் என்ற முறையில் அவர் வந்து எடுத்த நடவடிக்கைகளை இன்னைக்கு வந்து கொடூரமான முறையில் தாக்குதலுக்கு உள்ளாக்கி இருக்காங்க. அப்பனா இந்த யோகி ஆதித்யநாத் அரசுக்கு எந்த அளவுக்கு வெறியும் கோபமும் இருந்து கொண்டிருக்கிறது? இப்படி கேள்வி கேட்கிறவங்களெல்லாம் அடிச்சு தள்ளுங்க அப்படிங்கிற ஒரு மனநிலை தான் இன்னைக்கு இருந்துகிட்டு இருக்கு. இன்னைக்கு வந்து குறிப்பா பாத்தீங்கன்னா கொரோனா காலத்துல ஏன் நிறைய ஆர்ப்பாட்டங்கள் போராட்டங்கள் கொரோனா காலத்துலதான் தமிழ்நாட்டுல பாஜகவே பல்வேறு ரேலியை நடத்திருக்கு. அப்பெல்லாம் வந்து தொற்று நோய் தடுப்பு சட்டம் அப்பெல்லாம் வரலையா? இல்ல கேக்குறேன். இப்ப அதே மாதிரி ஒரு ஒரு கொடுமை நடக்கும் போது அதை தட்டி கேட்கிற இடத்துல தலைவர்கள் வந்துவிடக் கூடாது என்பதற்காகவே வேண்டுமென்றே ஒரு தொற்று நோய் சட்டத்தை கொண்டு வந்து இன்னைக்கு வந்து சர்வாதிகாரத்தை இன்னும் கையில சர்வாதிகார அரசுங்கிறத இன்னும் நிலைநிறுத்தி
மேடம் அது எல்லாருக்கும் பொதுவானதுதான் அப்படின்னு சொல்றாங்க பாஜகவினர். இந்த தொற்று நோய் தடுப்பு சட்டம் ஒன்றும் காங்கிரஸ்க்கு எதிரானது கிடையாது, எல்லா கட்சி தலைவர்களுக்கும் ஒண்ணுதானே அப்படின்னு அவங்க மறுமொழி சொல்றாங்க. அவங்க என்ன வேணா சொல்லட்டோங்க, ஃபர்ஸ்ட் அவங்க வந்து இந்த இந்த பெண்ணுடைய விஷயத்துல ஏன் அவசர அவசரமா எரிக்கிறாங்க உடலை, இத பின்னாடி இவங்க எதை மறைக்கிறாங்க. இரண்டாவது, அந்த பெண்ணுக்கு நியாயம் கிடைக்கிறதுக்காக போராடும் எதிர்கட்சிகளை எதுக்கு ஒடுக்குறாங்க? நிச்சயமா ரொம்ப முக்கியமான கேள்வி முன் வச்சிருக்கீங்க மேம். இறுதியா ஒரு கேள்வி, திரு ராகுல் காந்தி அவர்கள் என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா, இந்த நாட்டுல வந்து மோடி மட்டும் தான் நடக்கணுமா, சாமானியர்கள் நடக்க கூடாதா அப்படின ஒரு கேள்வி முன் வச்சிருக்காரு. இது ரொம்ப எக்ஸாகரேட் பண்ணி அவர் கேட்டிருக்காருன்னு நினைக்கிறீங்களா? அது எக்ஸாகரேஷனுக்கு என்ன இருக்கு? இங்க இங்க வந்து பிரதமர் மட்டும்தான் எல்லாம் பண்ண முடியும், பிரதமர் மட்டும்தான் எல்லாத்தையும் பேச முடியும், பிரதமர் மட்டும்தான் அறிவிப்புகளை செய்ய முடியும், பிரதமருக்கு கூட்டம் கூடலாம், திரு வெங்கையா நாயுடு அவர்கள் அவங்க பாராளுமன்றத்துல கூட்டம் கூட்டமா கூட்டிதான் பேசிக்கிட்டு இருக்காரு, நிகழ்ச்சிகள் நடத்திக்கிட்டு இருக்காரு. அந்த மாதிரி இவங்கெல்லாம் தான் கூட்டம் கூடி எல்லாம் பேசணும் அப்படிங்கிறப்ப ஒரு கொடுமை நடக்கும்போது தட்டி கேட்கிற இடத்துல கூட எதிர்கட்சிகள் வந்துடக்கூடாதுங்கிறதுல இந்த கொரோனா தொற்றை பயன்படுத்துகிறார்களா? மிஸ்யூஸ் ஆஃப் த ஆக்ட், மிஸ்யூஸ் ஆஃப் த லா இஸ் ஹேப்பனிங். இதைதான் நான் சொல்ல வரேன். ஆகையால் இங்க வந்து வேற எதற்காகவும் இவங்க வந்து கொரோனா தொற்ற சுத்தி காண்பிக்கல. இதே யோகி ஆதித்யநாத் போய் எங்கேயோ அந்த இது அந்த ராமர் கோயில் கட்டுவதற்கு ஏதோ அடிக்கல் நாட்ட போனாரு, அன்னைக்கு கூட அத கூட்டமா? அன்னைக்கு மட்டும் இந்த தொற்று நோய் இல்லையா? அன்னைக்கு மட்டும் இந்த தொற்று நோய் தடுப்பு சட்டத்தின் முகாந்திரம் இல்லையா? அன்னைக்கு மட்டும் அந்த முதலமைச்சருக்கு அதிகாரம் இருந்ததா? இல்ல கேக்குறேன், அது பாஜகனாலேயே ஒருவேளை தொற்று நோய் சட்டத்தை மீறலான்னு இருக்கா? அப்படி பல்வேறு கேள்விகள் இருக்கு. இன்னைக்கு நாட்டுல நடந்து கொண்டிருக்கிற விஷயங்கள் என்ன, நிறைய உதாரணங்களை நாம நிச்சயமா நிறைய விஷயங்கள் சொல்லி இருக்கிறீங்க மேடம். ரொம்ப முக்கியமா இப்போ ராகுல் காந்தியை கைது செய்திருப்பது தகவல்கள் நமக்கு கிடைச்சிருக்குது. இதை எதிர்த்து அல்லது இதனை கண்டித்து தமிழக காங்கிரஸ் சார்பா என்னமா நடவடிக்கை நீங்க எடுக்க போறீங்க? அதாவது இப்போ இந்த இந்த விஷயத்த தெரிந்த உடனேயே தமிழக காங்கிரஸ் எங்கள் தலைவர் திரு கே அழகிரி அவர்கள் உடனடியாக அவர் வந்து அறிவித்து அவர் தலைமையில் வந்து சத்தியமூர்த்தி பவனில் பவன் முகப்பில் ஒரு மிகப்பெரிய ஆர்ப்பாட்டம் தொடங்கி நடைபெற தொடங்க ஆரம்பித்து விட்டது. 5:30 அளவில் அந்த ஆர்ப்பாட்டம் அறிவிக்கப்பட்டு தற்பொழுது நடைபெற உள்ளது. ஆகையால் இந்த ஆர்ப்பாட்டத்தில் மாவட்ட காங்கிரஸ் தலைவர்கள் மற்றும் தொண்டர்கள் கலந்து கொண்டு எங்களுடைய எதிர்ப்பை வலிமையாக பதிவு செய்கிறோம். இப்ப வந்து காங்கிரஸை பொறுத்தவரை குறிப்பா இந்திய அளவில் பாஜகவிற்கும் மோடி அரசாங்கத்திற்கும் ஒரு அழுத்தம் கொடுக்கக்கூடிய இடத்தில் நாம் இருப்பதாலேயே தலைவர் ராகுல் காந்தி அவர்களை ஒடுக்கி விடலாம், அடக்கி விடலாம், பிரியங்கா காந்தி அவர்கள் யூபியில் எங்கேயும் சென்று விடாமல் தடுத்து விடலாம் என்றெல்லாம் கனவு கண்டிருக்கும் பிரதமர் மோடி அவர்களையும் யோகி ஆதித்யநாத் முதல்வர் அவர்களையும் நாங்க வந்து வன்மையா கண்டிக்கிறோம். அவங்களுடைய அந்த போக்கு என்பது சர்வாதிகாரத்தை குறிப்பிடுவதை காட்ட தாண்டியும் ஒரு மிகப்பெரிய கொடூரத்திற்காக துணை போகக்கூடிய நபர்களாகத்தான் நாம் பார்க்க வேண்டும், நானே புறக்கணிக்க வேண்டும். மேம் ரொம்ப நன்றி. இந்த கட்ட நேரத்துல கூட உங்களுடைய வருகையினையும் கருத்தினையும் இணைப்பின் வாயிலாக வந்து பதிவு செய்திருக்கு, மிக்க நன்றி. நன்றி, உங்களுக்கும் நன்றி, நேயர்களுக்கும் நன்றி. நன்றி.